ஹலோ கைஸ் இன்னி நம்ம பார்க்க போகிற இனிமேல் எ கேர்ள் அண்ட் ஆர் காட் டாக் எபிசோட் லெவனு தான் அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக் குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஹாவனும் நம்ம இசாக்கி அங்கே கட்டி போச்சு இருக்கான் கட்டி போச்சுக்கினே சொல்கிறான் இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் ஏன்னா நீ சொன்னால் நான் நிற்பேன் நீ சொன்னால் நான் உட்காருவேன் ஏன்னா நான் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா தாங்கிக்கிறேன் இந்த மாதிரி நீ சொல்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ஆனால் எனக்கு எனக்கு இன்னமும் தெரியல இந்த மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு உன்னோட ஆர்டர்ஸ என்னால தாங்கிக்க முடியும்னு நெக்ஸ்ட் சீன்ல இவ்வளவு அங்க குளிச்சுன்னு இருக்கும் போது யோசனை இருக்கா யூட்டை வந்து எதுக்கு இப்படி சொல்றான் இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அதெல்லாம் எதுக்கு இவன் சொன்னா இதுக்கான அர்த்தம் என்னது ஆனா அப்புறம் தான் அவளுக்கே புரிய ஆரம்பிக்குது அதாவது யூட்டை வந்து ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பான் என்ன தவிர இந்த மாதிரி வேற ஒருத்தன் உன வந்து தொட நான் விட மாட்டேன் இதெல்லாம் இவளுக்கு நேப வர அவளுக்கும் அங்க தோணுது யூட்டை இப்படி சொல்லும் போதெல்லாம் ஏதோ என் கூட ஸ்லெட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஆனா ஒரு செகண்ட் அவ்வளவு திரும்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறா ஏன்னா நம்ம யூட்ட வந்து ஒரு கார்டியன் மாதிரி தான் என்னை வளர்த்திருக்கான் ஆனா அவன் வரதும் அவனோட பழகுறதும் எனக்கு வந்து வேற விதமா தெரியுது ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி யூட்டவ என்னால லவ்வே பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா இவன் பழகத்தை பார்த்தா எதுவும் இவன் லவ் பண்ற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தா இதனாலே அவளும் ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் அவங்களும் அங்க சாப்பிடலாம்னு உட்காறாங்க அப்புறம் தான் அவளே டிசைட் பண்றா இன்னைக்கு வந்து நான் விட மாட்டேன் இவன் கையில நான் கண்டிப்பா கேட்காம விட மாட்டேன் இவனோட ஃபீலிங்ஸை நான் வந்து தெரிஞ்சுக்கணும் இவன் வந்து என்ன எந்த மாதிரி பாக்குறான்னு ஆனா சாப்பிடும்போது அவளோ நிறைய வாட்டி அங்கே கேட்கலாம் ட்ரை பண்றான் இருந்தாலும் அவகிட்ட அவ்வளோ தைரியம் இல்லை இதனாலேயே அவ்வளோ கேட்காம அவளோட பெட்ரூம்ல பார்த்து இருக்கா பெட்ரூம்லயும் அவள் வந்து பார்த்துக்கணும் யூடியூப் பத்தி தான் யோசனை இருக்கா இந்த மாதிரி நான் எதுக்கு கேட்காம விட்டேன் சரி இருக்கட்டும் இந்த மாதிரி அவன் என்ன லவ் பண்றானே வச்சுக்கோங்க ஆனா இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் எங்களோட ஃபீலிங்ஸ் நாங்க வெளிப்படுத்திப்போம் ஆனா அதுக்கப்புறம் நாங்க வந்து டேட்டிங் கூட போகலாம் ஏன் மேரேஜ் கூட பண்ணலாம் இது ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் கடைசியில நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றது இதுக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது தரையும் வானத்தையும் கம்பேர் பண்ற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு தெரியுமா டேட்டிங்கே பண்ணதில்லை ஏன்னா அவன் யா குசா ஃபேமிலில இருக்க ஒருத்தன் ஆனா உண்மை என்னன்னா இந்த மாதிரி நான் உண்மையை விட்டு ஓடி போய் நினந்தேன் ஏன்னா எனக்கும் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி யூடியூப்க்கு என்ன வந்து பிடிக்காதுன்னு அதாவது நான் என்னதான் சொன்னாலும் அவன் கார்டியன் மாதிரி தான் பாப்பான் இந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒருத்தங்க ஒருத்தவங்க தான் எனக்கு தேவைப்படுவாங்க இப்படி இவ்வளவு யோசனை இருக்கு அப்புறம் தான் அவளுக்கு அங்க கவரியோட நபமும் அது கவரி வந்து ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல அவளோட விசிட்டிங் கார்டும் அவளோட நம்பரையும் கொடுத்துருப்பா இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் அவளும் அங்க டைப் பண்ணி அங்க வந்து மெசேஜ் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசனை இருக்கா ஆனா ஒரு கட்டத்துல அவன் வந்து அங்க டைப் பண்ணி வச்சிருக்கா இவ்வளவு அங்க யோசனை இருக்கும்போது தெரியாதனமா அதையும் அமிச்சு விட்டுறா ஆனா இருந்தாலும் அது டெலீட் பண்றது நல்ல விஷயமா இருக்காது இதனாலேயே அவ்வளவு அங்க அப்படியே விட்டுறா கொஞ்ச நேரமும் ஆகுது அப்படியே நைட் ஆனே அவ்வளவு தூங்கும் போது பாக்குறா அங்க ரிப்ளையும் வந்திருக்கு இதனாலே நைட் டைம்ல அவளும் கவரி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா அந்த விஷயத்த ஆனா அதுக்கு பதில் அங்க பார்த்தா இப்படி கேக்குறா இந்த மாதிரி நான் அவங்களை கிளப்ல சந்திக்கலாமா இதனாலேயே இவங்களும் அங்க ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க கிளப்புக்கு வராங்க அங்க இசாக்கிய பார்த்தோன்னே அவளுக்கு அங்க நல்லாவே புரியுது நேற்று நீ டெக்ஸ்ட் பண்ணல எனக்கு அப்பயே தெரிஞ்சது ஏன்னா நீ வந்து மார்னிங்ல டெக்ஸ்ட் பண்ண ஆனா நைட்ல நான் டெக்ஸ்ட் பண்ண போது நீ வந்து அவசர தான் டெக்ஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அதாவது உனக்குள்ள ஒரு ஃபியர் தெரிஞ்சது எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நீ என்ன கொஸ்டின் கேட்க போறேன்னு ஏன்னா எப்படி பார்த்தாலும் உன்னோட ஏஜ் ரொம்பவும் கம்மியா இருக்கு அப்படின்னா நீ கண்டிப்பா யூடியூப் பத்தி தானே கேட்க போறேன் இதை கேட்கற அவளுக்கும் அங்க பயங்கர மனஷாக்கு இதனாலயே அவளும் அங்க கேக்குறா இந்த மாதிரி நான் அதை பத்தி தான் கேட்கலான்னு வந்தேன் ஆமா நீங்க வந்து யூடியோவோட கேர்ள் ஃபிரெண்டா என்ன அப்படின்னு இவளும் கேக்க ஆரம்பிக்கிறா நான் வந்து யூடியூவோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை இப்போது நான் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை ஆனால் ஒரு விஷயம்ப்பா இந்த மாதிரி அவன் கூட நான் தூங்கியிருக்கேன் அவரை வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறா போல நான் வந்து சொல்ல போனால் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவனை சந்திச்சேன்னு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர ஆரம்பிச்சது அதே மாதிரி நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் மாற ஆரம்பித்தோம் அன்னைக்கு தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றாம் பேட்டில் பத்தோம் ஆனால் அன்னைக்கு தான் வந்து ஒரு ஃபோட்டோவையும் காட்டி சொன்னான் இது வந்து எப்படி இருக்குது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஆமாம் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து என்னோட பொண்ணு தர்ற பண்ணா என்னது உன்னோட பொண்ணா அப்பனா இந்த வயசுல நீ வந்து அவளோட அப்பாவை மாறுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்ல இல்ல நீ வந்து தப்பா சொல்ற நான் வந்து அவளோட அப்பா இல்ல அம்மாவும் நாதான் தம்பியும் நாதான் அண்ணனும் நாதான் தங்கச்சியும் நாதான் நான் வந்து இசாக்கிக்கு எல்லாமே நாதான் இசாக்கு தான் என்னோட மொத்த உலகமே அதுவும் இல்லாம அவ சொன்ன நான் என்ன வேணா செய்யறதுக்கும் தயாரா இருக்கேன் இதெல்லாம் தான் அவன் உன்ன பத்தி யோசிக்கிறான் ஆனா ஒண்ணு இந்த மாதிரி நீ அவன் கூட இருந்தா அவனோட உயிர் கூட ஆவத்துல மாட்ட வாய்ப்பு இருக்கு ஆனா நீ வந்து அவனோட லவரா கூட மாறலாம் நீ வந்து லவரா மாறினோன்னா கூட மாறிடு ஆனா நீ வந்து எப்போனா அவனை விட்டம் போலாம் ஏன்னா நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரிதான் பண்றாங்க அதுக்கான டைமிங் அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன் இப்படி இவங்களும் நிறைய விஷயத்த பத்தி அங்க பேசுறாங்க இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு அங்க கேக்குறா யூட்டோ இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயத்த பேசணும் ஆனா யூட்டோவை அவனோட ரூம்ல பார்த்தோன்னே அவனும் சொல்றான் ஹே இசாக்கி நீ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ரூமுக்கு வந்திருக்க இப்பதான் அவளே அங்க இருக்க ரூம்ல அப்படி இப்படி நாங்க பார்க்க ஆரம்பிக்க அங்க பார்த்தா நிறையவே இவளோட சின்ன வயசு பொருள் எல்லாமே இருக்கு நம்ம யூட்ட வந்து எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்கான் அது தான் சின்ன பொருளா இருந்தாலும் அவன் வந்து பத்திரமாங்க வச்சிருக்கான் பெயிண்டிங்கா இருக்கட்டும் அந்த டாலா இருக்கட்டும் எல்லாத்தையும் இதெல்லாம் எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி இதெல்லாம் நான் பொக்கிஷம் மாதிரி நான் பார்த்து இருக்கேன் ஹே யூட்டோ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சல அது என்ன தெரியுமா இந்த மாதிரி நான் வெடி வைக்கிறேன் நீ வந்து என்ன சொல்ற எனக்கு வந்து புரியலையே அதாவது நீ இதான் ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அதாவது நான் சொல்ற எல்லாத்தையும் நீ பண்ணுவேன் ஆனா எது வரைக்கும் உனக்கு தெரியாது நீ தானே சொன்ன அதனால தான் நான் இப்படி சொல்றேன் இப்படி இசாக்கு செகண்ட்

क्यों सेनरा